ஆனை சாமி, வடகரை சாமி, துரை, ஜமீன்தார் என்று பெருமையாக அழைக்கப்படும் கட்டாளங்குளத்து ராஜா வீரன் அழகுமுத்து கோன் இன்று ஜெனரல் கான் சாஹிப் காலின்ஸ் முன்னால் ஒரு குற்றவாளியாக எனக்கு சமமாக அமர்ந்திருக்கும் உன்னுடைய இனத்தின் பெயர் என்ன? ஏ, உன் மகளை எனக்கு மனம் முடிக்கப் போகிறாய்? முத்துக்கோன், நீ அமர்ந்திருப்பது என்னுடைய வீட்டில். உன் வீடு இருப்பது என் தாய் நாட்டில். உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. என்ன 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 குற்றம்? எட்டயபுரத்து ராஜா, அமைச்சர் ராமநாதன் பிள்ளை, சேர்வை குமார எட்டப்பா, குருமலையான் இவர்களோடு சேர்ந்து எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நீ சதி செய்திருக்கிறாய். நான் கட்டாளங்குளத்து ராஜா மட்டுமல்ல, எட்டயபுரத்து ஆட்சி பாதுகாப்பாளனும் கூட. என் கடமையை தான் செய்தேன். எது உன் கடமை? எங்களுக்கு வட்டி, திரை, கப்பம் கட்ட முடியாது என்று முடிவெடுப்பதா? கப்பம் கட்ட உத்தரவு போட நீ யார்? பலே பலே, தென்மண்டலத்தை ஆற்காடு நவாப் எங்களிடம் அடகு வைத்திருக்கிறார். அதனால் தென்மண்டலத்தில் உள்ள சிற்றரசர்கள் எங்களிடம் கப்பம் கட்ட வேண்டும். இப்போது தென்மண்டலம் முழுவதும் எங்களுக்கு சொந்தம். மாநிலமும் எங்களுக்கு சொந்தம். இந்திய மண்ணை சொந்தம் கொண்டாட வெள்ளையன் என்ன இந்திய விந்துக்கு பிறந்தவனா? எம் நாடு, எம் மக்கள், இருப்பதெல்லாம் எங்கள் சொத்து. வெள்ளையன் போட்ட உத்தரவோடு வருவாய், கப்பம் கட்ட சொல்லும் உன் திருவாய், கட்டினால் அது உனக்கு வருவாய். கப்பமிட்டு அடிமைப்பட்டு மானம் கெட்டு உயிர் வாழ மாட்டான் நடந்த வீரமுத்துக்கோன். விலை போகா வீரமும் நிலை மாறா நீதியும் கொண்டு தலை தோங்கும் தேசம் இது. அதில் தப்பி பிறந்தவன் நீ. அதனால் தான் அண்ணி எனக்கு அடி வருடுகிறாய். பிழைக்க வழி இல்லையே. திருவோடி ஏந்தி வா, பிச்சையிடுகிறேன். முத்தப்பா, நான் நினைத்தால் உனக்கு மரண தண்டனை விதிப்பாய். அதை மரணத்தை கண்டு அஞ்சு போவனிடம் போய் சொல். வெள்ளை இனத்தை எதிர்த்து என் உயிர் போவதை விட என் மரணத்திற்கு பெரிய கௌரவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. என் தாய் திருநாட்டுக்கு இதை விட பெரிய சேவை என்னால் செய்யவும் முடியாது. வெள்ளையனால் வீர மரணம் அடையும் ஒவ்வொரு உயிரும் விடுதலைக்காக விதைக்கப்படும் வித்து. அந்த ஒவ்வொரு வித்தும் ஒன்று சேர்ந்து மகாத்மாவாக ஒரு நாள் பிறக்கும். அந்த மகாத்மா என்னும் பெரும் சக்திக்கு பின்னால் பாரத நாடே பலம் கொண்டு நிற்கும். அன்று வெள்ளையனின் பீரங்கிகள் பின்வாங்கும், உன் கூலி படைகள் குண்டோடு அழியும், வெள்ளையனின் ஆணவம் ஒழியும். விடுதலை விடுதலை என்னும் வீர முழக்கம் திக்கெட்டும் தீயாக பரவி சுட்டரிக்கும். அன்று வெள்ளையனின் கூட்டம் பேரோடு வந்து போகும். அழகுமுத்துக்கோ, இன்னும் எனக்கு கோபம் வரவில்லை. உன் வீரத்தை மதிக்கிறேன். என் படையில் சேர்ந்து கொள். உனக்கு நான் சிபாரசு செய்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், அத்தனையும் தருகிறேன். சாஹிப் காலின்ஸ் என்ற பெயரில் மறைந்திருக்கும் மருதநாயகமே, தாயை பெண்டால நினைப்பவன் தானடா தாய் நாட்டுக்கு எதிராக நடப்பான். காட்டி கொடுப்பவன், கூட்டி கொடுப்பவன் தான் உன் பேச்சுக்கு ஆசைப்படுவான். வீரன் என்றும் விலை போக மாட்டானடா. அதிகப்படியான பேச்சு அடங்க போவதுடா உன் மூச்சு. போர் தர்மம் அறியாது நான் தூங்கும் போது முற்றுகையிட்டு கைது செய்த பேடி நீ.
சாஹேப், நீ என் போன்றவர்களை அடுத்தடுத்து கொல்ல வேண்டும். அப்போதுதான் என் தாய் நாடு விழிக்கும், துடிக்கும், கொதிக்கும், வெள்ளையர்களை விரட்டி அடிக்கும். நீ விடுதலைக்கு வழி செய்கிறாய். இந்த பாரத திருமகனை பாரத தாய் நாட்டுக்கு பலி கொடு, பலி கொடு, பலி கொடு, பலி கொடு. பா பா, உன் பேர் என்ன? கந்தனுங்க சாமி. என் தந்தைய பார்க்கணும். அவர் பேரு குமாரப்பா. பாவ் பாவ், வணங்கும் கலாச்சாரத்தை கொண்டதாய் மண், அம்மண்ணில் பிறந்த மாமங்கையாய் கொலை செய்ய முயன்றால் தலையும் துண்டாக்குவதற்கு தப்பிவிட. இப்போது திரையில் காணலாம். அமரேஷ்,
நல்லதோர் விடிவெள்ளியாக வான் நிலவாக உதய கதிராக விளங்குவார் விளங்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.